ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி சர்வரி ஆண்டு ஆவணி பதிமூன்றாம் நாள் ஏகாதசி இன்றைக்கு காலையில் பத்து நாற்பது மணி வரைக்கும் ஏகாதசி இருக்குது நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்து ஐந்து மணி வரை ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பின்பு மிதுனத்துக்கு வருகிறது இன்று முழுவதும் சித்த யோகம் நல்லது நடக்கும் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் மிதுனத்தில் ராகு சுக்ரன் சிம்மத்தில் சூரியன் கன்னியில் புதன் தனுசில் கேது குரு சனி ராசி பலன்களை காணலாம் ராசி அன்பர்களே கூட்டு தொழிலில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகளும் முக்கியத்துவமும் அதிகரிக்கும் உங்களின் மீதான நம்பிக்கை மேலோங்குகின்ற ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் எட்டு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் ரிஷபராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள் பலவிதமான எண்ணங்களின் மூலம் மனதில் குழப்பமான சூழல் உண்டாகும் வாகன பயணங்களில் நிதானத்துடன் செல்ல வேண்டும் விளையாட்டாக பேசும் சில வார்த்தைகள் கூட விபரீதத்தை ஏற்படுத்தும் பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும் அதிர்ஷ்ட திசை தெற்கு என் ஒன்று கிருத்திகை மிருக மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும் மிதுன ராசி என்பர்களே சுய தொழில் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்கும் புத்திரர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்து கொள்வது நன்மையளிக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் அன்பும் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் இரண்டு மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் கடகராசி அன்பர்களே பொருள் வரவை மேம்படுத்துவதற்கான செயல்பாடுகள் அதிகரிக்கும் மனை தொடர்பான செயல்பாடுகளில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயம் உண்டாகும் மருமகனிடம் சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மறையும் திட்டமிட்ட செயல்பாடுகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் பயணங்களின் போது உடமைகளில் சற்று கவனம் வேண்டும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஒன்பது புனர்பூசம் பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும் சிம்மராசி அன்பர்களே உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் சுய தொழில் தொடர்பான முயற்சிகளில் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் தலைமை அதிகாரிகளுக்கு உங்களின் மீதான நம்பிக்கை மேம்படும் வெளியூர் பயணங்கள் மற்றும் வர்த்தக தொடர்பான முயற்சிகள் ஈடேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள் குழந்தை பேறு கிடைக்கக்கூடிய சூழல் வந்துவிட்டது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் எட்டு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகும் கன்னியாராசி அன்பர்களே தந்தை வழி உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள் வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாக முடியும் விவசாயம் தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழல் உண்டாகும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் இரண்டு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மைகள் உண்டாகும் துலாம் ராசி என்பர்களே உடல் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளை மேற்கொள்வீர்கள் பொழுதுபோக்கு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் இருக்கும் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மிக அளவில் நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல் வந்து கொண்டிருக்கிறது துளாராசி அன்பர்கள் கவனத்துடனும் ஸ்ரத்தையோடும் செயல்படுவதும் பண வரவை அதிகரித்து கொடுக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு என் ஒன்று சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் உண்டாகும் விருச்சிகராசி என்பர்கள் கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்போது சிறு சிறு வாக்குவாதங்கள் தோன்றி மறையும் குடும்ப உறுப்பினர்களின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும் பணிபுரியும் இடங்களில் எதிர்பாராத இடமாற்றங்கள் நேரிடலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த மூதாதையர்களின் சொத்துக்கள் கிடைக்கும் மனதில் ரகசியமான செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் தோன்றும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இப்போ சமீப காலமாக ஒரு ரெண்டு வாரமாகவே மன சஞ்சலமாக இருக்கும் திருப்போரூர் கந்தசாமியை வழிபடுவதும் அல்லது அவரை மனதால் பூஜிப்பதும் உங்களுக்கு சால சிறந்தது திசை வடக்கு எண் இரண்டு விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்கள் தோன்றி மறைகின்ற நாளாக தென்படுகிறது தனுசு ராசி அன்பர்கள் கலை நுணுக்கமான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் சொகுசு வாங்கனங்கள் வாகனங்கள் வாங்குவது பற்றிய சிந்தனைகள் தோன்றும் நண்பர்களின் வருகையின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் மனதில் இருக்கும் கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் புதுவிதமான ஆடைகள் வாங்குவதற்கான ஈடுபாடு அதிகரிக்கும் திசை தெற்கு என் ஆறு மூலம் போராடும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் தோன்றும் மகர ராசி என்பர்களே தொழில் தொடர்பான செயல்பாடுகளினால் தூக்கமின்மை ஏற்படலாம் உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாடு அனுசரித்து செல்லவும் வாழ்க்கை துணைவரின் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும் கால்நடைகளின் மூலம் ஆதாயம் உண்டாகும் கடன் தொடர்பான செயல்பாடுகளில் சில மனக்கசப்புகள் கசப்புகள் நேரிடலாம் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் ஐந்து உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு உண்டாகும் வாகனத்தில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மகர ராசிக்காரர்கள் நான் குறிப்பாக சொல்லிட்டே வரேன் மகர ராசிக்காரர்களுக்கு காலில் அடிபடக்கூடிய சூழல் உண்டாகும் ஒரு சின்ன கீறலாவது விடும் ஏன்னா சனி பகவான் அதை செஞ்சே திருவார் கும்பராசி என்பர்களே மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் அரசு தொடர்பான செயல்பாடுகளில் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் சாமர்த்தியமும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் திடமான சிந்தனையுடன் நற்காரியங்கள் பலவற்றை செய்வதற்கான வாய்ப்புகள் அமையும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் ஒன்று அவிட்டம் சதையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறுகின்ற ஒரு நல்ல நாள் கும்பராசி என்பர்கள் சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டிய காலகட்டம் மீனராசி சிறு தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும் மனதிற்கு பிடித்த சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் சிறு குறு வியாபாரிகளுக்கு முயற்சிக்கேற்ப லாபம் உண்டாகும் புதிய தொழில் தொடர்பான எண்ணங்களும் ஆலோசனைகளும் கிடைக்கும் எதிர்பாராத சில சந்திப்புகளின் மூலம் புதுவிதமான அனுபவம் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் ஒன்பது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் ஏற்படக்கூடிய சூழல்கள் உண்டாகிவிட்டது அதனால் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும் வணக்கம்